हेलो फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்ச ஹாட் சாக்லேட் மில்க் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் ஹாட் சாக்லேட் மில்க் ரெடி பண்றதுக்கு முதல்ல ஒரு ரெடிமேட் ஹாட் சாக்லேட் மில்க் பவுடர் ரெடி பண்ணிடலாம் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா sugar ஆட் பண்ணிருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கேன் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணும்போது நல்ல திக்னஸா இருக்கும் உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க இது நல்ல ஃபைனா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் அன்ஸ்வீட்டன்ட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கேன் இது கூடவே 1/2 கப் அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைனா பவுடர் பண்ணிடலாம் கடைசியா 1/2 கப் சாக்லேட் ஆட் பண்ணிருக்கேன் நான் கேட்பரி சாக்லேட் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைனா பவுடர் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ரெடிமேட் ஹாட் சாக்லேட் மில்க் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெடிமேட் மிக்ஸ் பவுடரை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு 20 to 25 டேஸ்க்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹாட் சாக்லேட் ரெடி பண்றதுக்கு 1 கப் சூடான பாலில 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் ரெடிமேட் ஹாட் சாக்லேட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட ஹாட் சாக்லேட் மில்க் ரெடி ஆயிடுச்சு நீங்க பால் மட்டும் இல்ல தண்ணி கூடவும் ஆட் பண்ணிக்கலாம் இதுல ஆல்ரெடி மில்க் பவுடர் சேர்த்திருக்கிறதுனால அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணீங்கனா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்